ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இந்த டிஷ்ஷு ரெண்டுமே நம்ம தட்டுவடை செட்டு, சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டோட தேர்ட் பார்ட்டுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இது வந்து நொறுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பார்க்கும்போதே எம்மியாக இருக்கு இல்லைங்களா. இது வந்து மசால் பொரி, சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே. இந்த சட்னிஸ் ரெண்டும், க்ரீன் சட்னியும் ரெட் சட்னியும் வச்சு இதை செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு இதனுடைய டேஸ்ட் கண்டிப்பாக புரியும். எத்தனை பேர் இதை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் வரும் அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்திருக்குன்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் இன்னைக்கு பார்க்கறது தட்டுவடை செட்டில் இது ஒரு கிங் ஆட்டோங்க. அதாவது இது நொறுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒன்று சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸு பாருங்க, கல்யாண சீர்தட்டாட்டம் இருக்குங்களா, வெரைட்டி வெரைட்டியாக கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து நான் தட்டுவடை செட்டில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எப்படி சொன்னேன்னோ, ஒரு பங்கு கேரட் அப்படின்னா இதெல்லாமே கால் கால் பங்கு இருக்கணும். அதே போல் இப்போ பாருங்க, இன்னைக்கு மாங்காய் கிடைச்சிருக்குங்கிறதெல்லாம் மாங்காவும் துருவி வச்சுருக்கேன், தேங்காய் துருவிலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த நொறுக்கலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தக்காளி. இந்த ரெட் சட்னியும் க்ரீன் சட்னியும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு தக்காளியும் இம்பார்ட்டண்ட்டுங்க. இதில் வந்து இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா இந்த முறுக்கும் தட்டுவடையுங்க. இதுதான் சூப்பர் இன்க்ரீடியன்ட்டு. இது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பல்லுக்கு, நாக்குக்கு, மூளைக்கு, எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரசனையான விஷயங்க. எப்படி மூளைக்கு அப்படின்னா, இது மெல்லும் போது அப்படியே அந்த அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங்கு. நிஜமாகவே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஆமாம் சுஜாதா சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான விஷயம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு நொறுக்கிக்கணும், ஒன்று ரெண்டாக நொறுக்கிக்கணும். அப்புறம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இதை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அன்னைக்கு தட்டுவடை செட்டுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கடைசியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இதோடைய லிங்க்ஸ், அதாவது இது பார்ட் 3, அதாவது பார்ட் 1 அண்ட் 2 உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடைய லிங்க்ஸை கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டு. அதையும் பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை மட்டும் பார்த்தவங்களுக்கு என்ன விஷயம்னு புரியாது. அதனால் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் சட்னி க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த வெஜ்ஜஸ் எல்லாம் நம்ம எப்படி செலக்ட் பண்ணிக்கணும், எப்படி துருவிக்கணுங்கிறது அதில் எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். செகண்ட் வீடியோவில் இந்த ரெண்டு சட்னிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். அதனால் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் இது. உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்டும் இதில் போஸ்ட் பண்ணுற, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை என்னென்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெங்களூர் தக்காளி வந்து நல்லா ரைப்பியாக கெட்டியாக இருக்கணுங்க, அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு கண்டிப்பாக பெங்களூர் தக்காளி தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பழத்தை வந்து அது மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துண்டு வந்து இவ்வளோ தான் இருக்கணுங்க, இது மாதிரி சன்னமாக நம்ம கட் பண்ணிக்கணும். நல்லா, அதாவது நல்லா ஹார்டாக இருந்தால் தான் பழம் வந்து நல்ல கெட்டியாகவும் இருக்கணும், ரைப்பியாகவும் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் இது மாதிரி நம்மளால் கட் பண்ண முடியும். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு செர்ரி துண்டாட்டம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் நாம். இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இப்படி பூவாட்டம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் உப்பு காரம் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாம் வந்து அந்த சட்னீஸ்லேயே வேணுங்கிற அளவுக்கு உப்பு இருக்குங்கிறதால நம்ம இதில் வந்து எதுவும் போட வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே பூவாட்டம் இதை அப்படியே உதிரி உதிரியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு கவரில் போட்டுட்டு நிதானமாக ரொம்ப இடிக்கக்கூடாது. ஜஸ்ட் இப்படி பற்றி நம்ம அப்படியே அழுத்தி விட்டோம் அப்படின்னா போதும். ஒன்று ரெண்டாக இருக்கணும், தூள் ஆகக்கூடாது, ரொம்ப தூள் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம வெஜ்ஜஸோடு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது ஊறி ஊறாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி இருக்கணும் நமக்கு. இதை வந்து நம்ம கையில் உடைச்சோன்னா நம்மளால் முடியாது. இது மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும், கல் வச்சு இடித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தக்காளியை இந்த பவுலுக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பவுலுக்கு எடுத்துட்டு இதில் உப்பு, ஒரு பீஞ்ச் அளவுக்கு உப்பு போதும். பாருங்கள், ஒரே ஒரு பீஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்பு இதில் கலந்துடணும். இப்போ இது கலந்தப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுது இல்லைங்களா, அது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸு, இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம ரெண்டு பேர் இல்லைன்னா ஒருத்தர், அதாவது ரெண்டு மூணு வெரைட்டி சாப்பிடும்போது இது ரெண்டு பேருக்கு வரும். ஏதாவது ஒரே வெரைட்டியை நம்ம இதை சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கணுங்க. இப்போ இதில் மாங்காய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா
இதுலேயே எல்லாம் புளிப்பு காரம் எல்லாமே இருக்குங்கிறதால ஜஸ்ட் இது இருந்தால் போதும். இதில் வந்து தேங்காய் துருவல், அதுவும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் இந்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம், அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூனு. விரும்பி சாப்பிட்றவங்க இருந்தால் அது வேணும்னா எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கரம் மசாலா பவுடர் ஜஸ்ட் ஒரு பிஞ்சு. அப்புறம் இந்த பெப்பர் வந்து எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா, இந்த சட்னி ரெண்டுமே நல்லா காரமாக இருக்கும், அதனால அந்த பெப்பர் வந்து வாசனைக்கு தான், பெப்பர் பவுடர் வந்து வாசனைக்கு தான். அதுவே வந்து நமக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரு பிஞ்சு தான் போடுறேன். இப்போ இந்த க்ரீன் சட்னியும் ரெட் சட்னியும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் வேண்டாங்க, ஜஸ்ட் பாருங்க நான் கால் ஸ்பூனில் பாதியை தான் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் இந்த ரெட் சட்னி இதுவும் நல்லா காரமாக இருக்குங்கிறதால நான் ஹாஃப் ஸ்பூன் போடுறேன். இப்போ இந்த அளவுக்கு போட்டுக்கணாங்க, நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதெல்லாம் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய், இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடணும். அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லாத்தோடையும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை லெமனும் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம் நம்ம. இது வந்து நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் எல்லாம் கொடுக்கணும், ஆனால் ரொம்ப பிழியக்கூடாது, ஒரு அரை ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அந்த சட்னி வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் கலந்து விடணுங்க. இப்போ நம்ம போட்ட சட்னி வந்து சுத்தமாக மிக்ஸ் ஆகிடணும். தேங்காய் எண்ணெய் வாசனை கும்முன்னு வரும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். பாருங்கள், எங்கேயும் சட்னி இருக்கக்கூடாது நாம் பார்க்கும்போது, சாப்பிடும்போது அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நாம் இது நொறுக்கி வச்சிருக்கிற தட்டுவடையும் முறுக்கும் போட்டுக்கணும். இது மாதிரி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, கலக்கும் போதே நமக்கு எப்படி தோணுது பார்த்தீங்களா, அப்படியே ரொம்ப ஈகராக காத்துட்ருக்கணும். நாங்கள்லாம் இந்த பொறிக்கடைக்கு போனோம் அப்படின்னா அப்படியே வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அவ்வளோ ஒரு கும்பலாக இருக்கும், அப்படியே ஜனம் வந்து பறப்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான விஷயம். பார்க்கும்போதே எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு இல்லையா. கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. ஏன்னா நம்ம சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் செலவாகும் சமையல் செய்யும் போதே, இந்த சட்னியை ரெண்டும் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதே சட்னி வச்சு இன்னொரு டிஷ்ஷும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே டிஷ்ஷை இந்த திங்ஸை வச்சுக்கிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டு இந்த தட்டுவடை முறுக்குக்கு பதில் நம்ம இதில் பொறி போட போகிறோம். இந்த பொறி போடும்போது இன்னும் சில டிஃப்ரென்ஸ், இந்த டேஸ்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் வரும், சில பொருட்களையும் நம்ம விட்டுடணும், உப்பு அதெல்லாம் தேவையில்லை இதுக்கு. இப்போ இதுவும் செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். அதே போல் நிறைய வெஜிடபிள்ஸ் இதுக்கும் நிறைய ஒரு கை அளவுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதுக்கும் தேங்காய், மாங்காய் ஒரு ஸ்பூனு, அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஜஸ்ட்டு. இந்த வெஜிடபிள்ஸுக்கு மட்டும்தான், பொறிக்கு வந்து உப்பு போடக்கூடாது, ரொம்ப லேசாக. அப்புறம் இதில் வந்து பெப்பர் பவுடர், அதே போல தான் லைட்டாக பெப்பர் பவுடர் வாசனைக்கு தான் பெப்பர் பவுடரு. அதே போல் கரம் மசாலாவும் ஒரு பிஞ்சு. அப்புறம் வேர்க்கடலை, இப்போ நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா வேர்க்கடலை கூட சேர்த்து போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் அதே போல் இதுலேயும் சட்னி, காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு சட்னிஸ் போட்டுக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் முதல்ல. இது வந்து பார்ட் டூ வீடியோவில் இந்த சட்னிஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். குழந்தைங்க சாப்பிடும்போது பார்த்து நிதானமாக கலந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து எண்ணெய், அப்புறம் லெமன் ஜூஸ், நம்ம இந்த வெரைட்டிஸும் செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து இது ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு. அதே போல தான் இதுலேயும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். இந்த
இதே போல் நல்லா அழுத்தி இந்த சட்னி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பரவிடணும், எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடணும். நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த தட்டுவடை வந்து ஒரு அஞ்சாறு தட்டுவடை இருந்தால் போதுங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். ரொம்ப உடைக்கக்கூடாது, ஒன்று ரெண்டு அப்படி உடைச்சிட்டு பொரி வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு 200 மில்லி டம்ளர் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறதுல நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள் கலர்ஃபுல்லாக வாசனையாக அப்படியே தண்ணி அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா, டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கோங்க சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான டின்னராக நமக்கு ஆகும் இது. ஏன்னா இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தவிர நம்ம எதுவும் பெருசாக இல்லை, அதனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ ரெண்டு டிஷ்ஷு பார்த்துருக்கீங்க, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ரெண்டுமே செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.